योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जगत भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। दिनम दिनम एल्लोरुक्कुम समामाग 24 மணி நேரங்களை அள்ளி கொடுக்கிறார். இந்த 24 மணி நேரம் தன்னை நினைப்பதற்காகத்தான் அவர் கொடுக்கிறார். ஆனால் அதில் 24 மணி துளியிலாவது நாம் அவரை நினைக்க வேண்டும். மற்றவையெல்லாம் நம் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு விடுகின்றன. நம் மனது அலைப்பாயும் தன்மையுடையதாயிருப்பதால் அவருடைய தாமரை திருவடிகள் நிறுத்தி வைப்பது சிரமமாக இருக்கிறது. ஆனாலும் திருவள்ளுவர் கூறிய ஒன்றை நாம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் என்பது ஒரு வாளாக மாறி நம்முடைய ஆயுளை துண்டித்துவிடும். அதை அப்படி வாளாக மாறவிடக்கூடாது. நாமும் சொல்லாமல் வாளாவிருந்தோமானால் அந்த நாளே வாளாக மாறி நம்முடைய ஆயுஷை அறுத்துவிடும். ஆனால் அதை திருநாளாக மாற்றிக்கொண்டோமானால் அது நம்மை உய்விக்கும். அது எப்படி அதை திருநாளாக மாற்றிக்கொள்வது? அவருடைய திவ்ய மங்கள நாமத்தினால் நிரப்புவதுதான். எத்தனையோ அலுவல்களுக்கு இடையில், எத்தனையோ சஞ்சலங்களுக்கு இடையில் அலைபாயும் மனது அவர் மேல் நின்று சில மணி நேரங்களாவது அவருடைய திவ்யமங்கள நாமத்தை பாட முடிந்தால் பெரும் பாக்கியம், பேரருள். நாம் அதை கொண்டாடி கொண்டாடி வேண்டிக் கொண்டே இருப்போம். இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வதை தவிர எங்களால் வேறு எதுவும் செய்ய முடிவதில்லை. ஆனால் அதை கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். வன்முறை தலையெடுத்து தலையோங்கி எங்கும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வளர்ந்து கொண்டே போகும் பகைமை குடும்பத்திற்குள்ளும் வருகிறது, ஒரு தேசத்திற்குள்ளும் வருகிறது, தேசங்களுக்கு இடையிலும் வருகிறது. ஏற்கனவே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பயங்கரமான விளைவுகளோடு மக்கள் மனம் போல தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதற்கெல்லாம் ஒரு விளக்கமும் கொடுத்துவிடும் காலகட்டம் இது. தாங்கள் வாழ்வதற்கு தங்கள் விருப்பப்படி தாங்கள் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். தங்கள் ஒருவரால் மட்டுமே இதையெல்லாம் மாற்ற முடியும். இந்த போரானது உடனடியாக நின்று அமைதி மீண்டும் நிலவ வேண்டும். தேசங்களுக்கிடையே பகைமை பாராட்டுதல் கூடாது. அதே போல் திடீர்ந்திடமென்று ஆட்கொல்லி நோய்கள் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்வதை பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றங்கள் வேறு. திடும் திடுமென்று பெருக்கெடுக்கும் வெள்ளம், பரவிக்கொண்டே போகும் காட்டுத்தீ, எல்லாவற்றுக்கு மேல் இப்பொழுது நிலநடுக்கம் நம்மையெல்லாம் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனை எத்தனையோ துன்பங்களுக்கு இடையில் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
பகவான் தாங்கள் பெரும் மனது வைத்து மீண்டும் அமைதி சமாதானம் ஒழுங்கின்மை போக்கி ஒழுக்கமான வாழ்க்கை போர்கள் நிலவார் எங்கும் சமாதானமாக நட்புறவு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள் போன்றவற்றை நிலைநாட்ட வேண்டும். வியாதிகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இயற்கையின் வன்முறையையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அசுர எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும். முன்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தனித்தனி சமூகத்தினரால் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு அடுத்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்திலேயே தயாதியர் ஒருமுறை ஒரு பக்கம் குறைந்த எண்ணிக்கை உள்ள நல்லவர்களும் அதிக எண்ணிக்கை உள்ள தீயவர்களுக்குமாக ஒரு குடும்பத்து உறவினர்களுக்குள்ளேயே பகைமை பாராட்டி போர் நடந்ததை பார்த்த மகாபாரத போர். இப்பொழுது கலியுகத்தில் ஒவ்வொரு மனதிலுமே நல்ல எண்ணங்களுக்கும் குறைந்த நல்ல எண்ணங்களுக்கும் அதிகமான தீய எண்ணங்களுக்கும் இடையே இந்த மகாபாரத போர் நடைபெற்று வருகிறது. இந்த அசுர எண்ணங்களை எல்லாம் தங்கள் ஒருவரால் மட்டுமே அழிக்க முடியும். அப்பொழுதுதான் இந்த உலகம் மாறும். ஆங்காங்கே உலகத்திலே பல இடங்களிலே பல பாஷை பேசுபவர்கள் பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் பல மதத்தை தழுவியவர்கள் ஏதேதோ காரணங்களினால் துன்புற்று உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் பெரும் கருணையேற்றி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நல்லவர்களை எழவொட்டாது தீய சக்திகள் தலையெடுத்து ஆட்டம் போடுவதை பார்க்கிறோம். தங்கள் ஒருவரால் மட்டுமே இவற்றையெல்லாம் அடக்க முடியும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இப்படி பெரியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். தாங்கள் இதை விரைவாக நிறைவேற்ற வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை இடைவிடாது ஆனந்தமாக நாங்கள் உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஜீரணித்து ஆத்மசக்தியாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே சாத்விக கருவிகளாக மட்டுமே நாங்கள் இயங்க வேண்டும். ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. தங்களுடைய உலக நாடகம் எத்தனையோ காலம் காலமாக நடந்து வருகிறது. இது நல்ல சக்திகளும் தீய சக்திகளும் தொடர்ந்து பல பாத்திரங்களை ஏற்று இந்த நாடகத்தை நடத்தி வருவதை பார்க்கிறோம். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். தப்பித்தவறி கூட மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக் கூடாது. இந்த மாயையின் குழிக்குள் விழுந்தால் திரும்ப எழுந்திருக்கு. எத்தனை காலங்கள் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் சொல்ல முடியாது. தங்களுடைய முக்தி நிலை அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து பல அனுபவங்களினால் மிகவும் கெட்டியாக சேகரித்து வைத்திருக்கும் வாசனைகள் திடும் திடும் என்று பயமாகவும் கோபமாகவும் காமமாகவும் துக்கமாகவும் பொறாமையாகவும்
வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகளாகவும் உருவெடுக்கின்றன. இவைகளெல்லாம் அழிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம், பலமான ஆயுதம் கலியுகத்தில் தங்களுடைய திவ்ய மங்கள நாமம். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமத்திற்கு காலம் காலமாய் செய்து வந்த எத்தனையோ பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, மேலும் பாவம் செய்யாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு என்று. ஆக தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொண்டு ஆனந்தமாக அதை தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும். எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய வேண்டாத வாசனைகளை அழிக்க வேண்டும். அவையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற வேண்டும். உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் விழுந்தாலும், இந்த பிரபஞ்சமே தங்களுடையது. இதில் இருக்கும் வேலைகள் அனைத்தும் தங்களுடைய வேலைகள் அல்லவா? இதை நினைவில் கொண்டு கையில் விழும் வேலைகளை எல்லாம் எங்கிருந்தாலும் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து வர வேண்டும். இவையெல்லாம் எங்களுடைய ஆத்மசக்தியாக ஓங்க வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும், சுகமோ துக்கமோ, அவையெல்லாம் தங்களுடைய இச்சையினால் வருகிறது, தங்களுடைய சங்கல்பத்தினால் வருகிறது அல்லவா? தங்களிடமிருந்து வரும் எதுவும் பெரும் ஆசீர்வாதமாக மட்டும்தானே இருக்க முடியும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், எது நடந்தாலும் அது என்னுடைய தந்தையின் இச்சையினாலேயே நடக்கிறது, அதற்கு தேவை இருப்பதனால் அது நடக்கிறது. என் தந்தை முழுமையானவர், நல்லவர், அதனால் நடப்பது அனைத்தும் நல்லவையே, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். நடப்பதை ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் அதை செய்வதற்கு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். மனம் தூய்மையாக ஆக எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய இச்சை, தங்களுடைய பெரும் திட்டம் வேலை செய்வதை நாங்கள் காண வேண்டும். கொடிய துன்பங்கள் நேரும் பொழுது கூட அதில் ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை நாங்கள் உணர வேண்டும். ஒரு கெட்ட கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது விரும்பென்று வாழ்க்கையின் திசையை மாறிவிடுகிறது. சொல்வது அனைத்தும் தவறாக போய்விடும், செய்வது அனைத்தும் பலனின்றி போகும், மனம் நிலைகுலைந்து போகும். நாம் எதையெல்லாம் பலம் என்று நினைத்தோமோ அவை அனைத்தும் பலமிழந்து நம்மை காக்க முன்வராது. நாம் பணத்தை பலம் என்று நினைக்கிறோம், பதவியை பலம் என்று நினைக்கிறோம், உற்றார் உறவினர்களை எல்லாம் பலம் என்று நினைக்கிறோம், நண்பர்களை பலம் என்று நினைக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் தோற்றுப்போய் இறைவன் ஒன்றே நம்முடைய ஆத்ம பலம் என்று உணரும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். ஆயினும் நாங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு பிரார்த்தனை செய்கிறோமே தவிர நாங்கள் மாறுவதற்கு பிரார்த்தனை செய்வதில்லை. தாங்கள் பெரும் கருணையோடு அன்போடு தங்களிடமிருந்து நாங்கள் விலகாமல் பார்த்துக்கொண்டு எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுத்து விடுவீர்கள். தாங்கள் அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். தங்களுடைய நாமங்களை சொல்பவர்களுக்கு, தங்களுடைய சேவையை செய்பவர்களுக்கு என் தந்தை கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுத்து விடுவார் என்று. தங்களிடம் எப்பொழுதும் நாங்கள் நன்றியோடு இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும். இறுதியாக வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஏதேனும் தீர்வு காண்பதிலேயே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கும் நாங்கள், இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அதற்கு அடிப்படை காரணம் அகம்பாவம், நான் இந்த உடம்பு என்ற உணர்வு. இந்த மாயையும் தாங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இதனுடைய கொடிய பிடியில் நான் எனது என்ற அகம்பாவத்தில் வாழ்க்கையை சுயநலத்தோடு வாழ்ந்து வருகிறோம்.
தங்கள் ஒருவரால் மட்டுமே இந்த அகம் பாவத்தை மாற்றி ஆத்ம பாவத்தை ஓங்க செய்ய முடியும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் தங்களிடம் இறங்கி வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.